Hi student, this is Silama Max Tuition, 11th standard, example 4.1. Suppose one girl or one boy has to be selected for a competition from a class comprising 17 boys and 29 girls. Okay, see inga oru competition ku oru boy or oru girl select pannom. Total inga 17 boys irukanga, 29 girls irukanga. In how many different ways can this selection be made? எத்தனை வழியில் இந்த ஒரு கேர்ள் ஆர் ஒரு பாயை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றது இங்கே க்வெஷ்சன். சி க்வெஷ்சன் போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே சம் ரூலை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஓகே, இந்த சம் ரூல்ன்றது இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு ஏ பின்ற ஒரு டூ ஒர்க்கு எடுத்துக்கிறேன். இந்த டூ ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க், இந்த டூ ஒர்க்கும் சேம் டைமில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்படி இருக்குன்னா இந்த ஏன்ற ஒர்க்கை நான் எம் வேஸில் கம்ப்ளீட் பண்ணுறேன், இந்த பீன்ற ஒர்க்கை என் வேஸில் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த ஏஆர்பி இந்த டூ ஒர்க்கில் ஏதாவது ஒரு ஒர்க்கை நாம் எம் ப்ளஸ் என் வேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியும். இதுதான் சம் ரூல். ஓகே, ஸோ இந்த ரூலை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வாட் இஸ் த கிவன்னு பார்த்தோன்னா கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு பாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் இஸ் 17 அண்டு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் is 29. ஓகே, இப்போது இதுக்கான செலெக்ஷன் மேட் எத்தனை வேலை இதை செலெக்ஷன் பண்ண முடியுன்றது க்வெஷ்சன். ஸோ இந்த பை சம் ரூல் செவன்டீன் ப்ளஸ் 29, ஸோ டோட்டலாக ஆட் பண்ணும்போது 46 வேஸ். ஓகே, தேர்ஃபோர் 46 ways can be select for this competition. Thank you.